ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. சென்னையை சுற்றிலும் மட்டுமல்ல சென்னையிலும் மிக பழமையான சக்தி வாய்ந்த எத்தனையோ கோவில்கள் உள்ளன. அப்படி சென்னையில் இருக்கும் மலை கோவில்களில் ஒன்றுதான் இந்த ஆஞ்சநேயர் கோவில். கேட்க கேட்க ஒவ்வொரு விஷயமும் ஆச்சரியத்தை தரும் அற்புதமான கோவிலாகும். இந்த ஆஞ்சநேயர் கோவிலை பற்றி முதல் முறையாக கேள்விப்படும் நபர்களால் அட இப்படி ஒரு கோவில் பற்றி இத்தனை நாள் தெரிந்து கொள்ளாமல் இருந்துவிட்டோமே என்று நினைக்காதவர்கள் இருக்கவே முடியாது. சென்னையில் அதுவும் நெடுஞ்சாலையில் இப்படி ஒரு கோவிலா என கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீர்கள். சென்னை என்றதும் போக்குவரத்து நெரிசல் பரபரப்பான வாழ்க்கை என்பதுதான் அனைவருக்கும் நினைவிற்கு வரும். ஆனால் அதற்கு சற்று தொடர்பே இல்லாமல் பச்சை பசேலென இயற்கை அழகும் ஆச்சரியமும் அற்புதங்களும் அதைவிட முக்கியமாக பக்தர்களின் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி வைக்கும் கோவிலில் ஒன்று. திருவண்ணாமலையில் பக்தர்கள் கிரிவலம் செல்வது போல் ஆஞ்சநேயரே ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இங்கு கிரிவலம் செல்கிறார் என்றால் கண்டிப்பாக ஆச்சரியப்படாமல் இருக்க முடியாது. உண்மைதான், அப்படி ஒரு கோவில் சென்னையில் உள்ளது. பிரபலங்கள் பலரையும் புகழின் உச்சிக்கு கொண்டு போய் வைத்த சக்தி வாய்ந்த கோவிலாகும் இது. சென்னை கேளம்பாக்கத்தில் இருந்து வண்டலூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ளது புதுப்பாக்கம். இங்கு அழகிய கஜகிரி என்ற மலை மீது அமைந்துள்ள வீர ஆஞ்சநேயர் கோவில் 108 படிகள் ஏற்றி சென்றதால் மலை மீது அற்புதமாக அமைதியாக அருள் செய்யும் ஆஞ்சநேயரை தரிசிக்க முடியும். ஆன்மீக அதிர்வலைகளை உணர வைத்து மனதிற்கு அமைதியை தரும் பசுமையான இந்த ஆஞ்சநேயர் கோவில் அனுமன் பக்தர்களுக்கு மிக முக்கியமான தலம் என்றே சொல்லப்படுகிறது. இங்கு அடிக்கடி வந்து வழிபட்டு சென்றால் நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தும் அகலும் என்று சொல்லப்படுகின்றது. இராமாயணத்தில் லக்ஷ்மணரின் உயிரை காப்பாற்றுவதற்காக சிரஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு வான் வழியாக அனுமன் பறந்து சென்று கொண்டிருந்த போது மாலை வேளை நெருங்கியது. இதனால் நித்திய கடமையான சந்தியாவந்தனம் செய்வதற்காக ஆஞ்சநேயர் இந்த மலை மீது இறங்கியுள்ளார். இங்கு பூஜை செய்து வழிபட்ட பிறகு மீண்டும் புறப்பட்டு சென்றுள்ளார். பிறகு வியாச தீர்த்தர் அனுமனுக்கு 108 கோவில்களை கட்டி வழிபட்டதாகவும் இங்கு அனுமனுக்கு சிறிய கோவில் கட்டியதாகவும் சொல்லப்படுகிறது. அவர் கட்டிய 108 அனுமன் கோவில்களை நினைவுபடுத்தும் விதமாக இங்கு 108 படிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக கருதப்படும் திருவிடந்தை ஸ்ரீ நித்ய கல்யாண பெருமாள் கோவில் பாரி வேட்டையின் போது இங்குள்ள ஆஞ்சநேயர் அங்கு கொண்டு செல்லப்பட்டு உற்சவங்கள் நடத்தப்படுவது வழக்கமாக உள்ளது. இந்த மலைக்கோவிலில் கையில் சிரஞ்சீவி மலையை ஏந்தியபடி வடக்கு நோக்கி நாபிக் கமலத்தில் தாமரையுடன் அனுமன் வந்து காலை பூமியில் ஊன்றியும் இடது காலை பறப்பதற்கு தயாராக இருப்பது போலவும் இருக்கும் நிலையில் அபய முத்திரை காட்டிய நிலையில் அருள் செய்கிறார். அதேபோல் வாளில் மணிகட்டி வாளை பின்புறமாக தலைக்கு மேல் உயர்த்தி பக்தர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் கோலத்திலும் காட்டி வருகிறார். ஆஞ்சநேயர் சன்னதிக்கு எதிரில் ஸ்ரீராமர் சீதாதேவி லக்ஷ்மரின் சன்னதி உள்ளது. இங்கு ராமரின் பாதத்திற்கு அமர்ந்த நிலையில் அனுமன் காட்சி தருகின்றார். இங்கு பக்தர்கள் வெண்ணெய் காப்பு சாற்றியும் வெற்றிலை மாலை அணிவித்தும் ஆஞ்சநேயரை வழிபடுகின்றார்கள். இவரை வழிபடுவதால் தீய சக்திகளின் தொல்லைகள், நோய்கள், மன அழுத்தம், கவலை, திருமண தடைகள், பயம் போன்றவை நீங்கும். இங்கு வந்து பக்தர்கள் என்ன வேண்டி கொண்டாலும் நடக்கும் என சொல்லப்படுகிறது. அமாவாசை நாளில் புதிய செங்கல் வாங்கி அதில் ராமநாமம் எழுதி அதை தலையில் வைத்தபடி படியேறி ஆஞ்சநேயரை வழிபட்டால் விரைவில் வீடு கட்டும் யோகம் அமையும் என்று சொல்லப்படுகிறது. வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லை என்பவர்கள் இங்கு வந்து வழிபட்டு சென்றால் நன்மைகள் நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. பௌர்ணமி தோறும் இங்கு ஆஞ்சநேயர் கிரிவலம் வருவதாக நம்பிக்கை. அந்த சமயத்தில் நாமும் கிரிவலம் வந்து வழிபட்டால் நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் என்பது நம்பிக்கை.
மூல நட்சத்திர நாளில் வெற்றிலை மாலை வடைமாலை சாற்றி வழிபட்டால் காரிய தடைகள் திருமண தடைகள் விலகும் என்பது ஐதீகம். வேலை வாய்ப்பு கிடைக்க உயர் பதவி கிடைக்க இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டால் கைமேல் பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த மலைக்கோவிலில் படி வழியாகவும் சாலை வழியாகவும் செல்லலாம். ஆண்டுதோறும் ஆஞ்சநேயர் ஜெயந்தி ராமநவமி ஆகிய விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆரம்பத்தில் மலைப்பாதை வழியாக மட்டுமே செல்ல முடியும் என்று இருந்த கோவில் தற்பொழுது அடிவாரத்தில் விநாயகர் சன்னதி நவக்கிரக சன்னதியும் அமைக்கப்பட்டுள்ளது. மலை அடிவாரத்திலேயே மிக உயரமான ஆஞ்சநேயர் சிலை ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. இக்கோவில் தினமும் காலை 6 மணி முதல் 10 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கிறது. விசேஷ நாட்களில் கூடுதல் நேரங்கள் திறந்து வைக்கப்படுகின்றது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய